இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ராயல் என்ஃபீல்டு ஹண்ட்ரட் 350 புதுசாக வந்து பார்த்தோம்னாக்கா மார்க்கெட்டில் ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ ரேட் வருது, அதாவது அதோட ஆன்ரோட் பேஸ் என்ன, கலர் ஆப்ஷன் என்ன, வேரியன்ஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, சரிங்களா? இதான் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹண்ட்ரட் 350 ரெண்டு வேரியண்ட்டில் கிடைக்குது, ரெட்ரோ மெட்ரோ. மெட்ரோங்கிறது டாப் மாடலு. ரெட்ரோவோட வேரியன்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி பிளாக், ஃபேக்ட்ரி சில்வர்னு சொல்லக்கூடிய ரெண்டு கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது 149,900, இது வந்து எக்ஸ் ஒன் பேஸ் தான், சரிங்களா? அதுவே மெட்ரோ ஹண்டரில் உங்களுக்கு வந்து 6 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. ஒன்று வந்து டேப்பர் ஒயிட்டு, டேப்பர் ஆஸ், டேப்பர் கிரே, ரெப்பல் பிளாக், ரெப்பல் ப்ளூ, ரெப்பல் ரெட்டு, சரிங்களா? டோட்டல் 6 கலர் ஆப்ஷனில் கிடைக்குது. இதோட ரேட்டுன்னு பார்க்கும்போது டேப்பர் ஒயிட்டு, டேப்பர் ஆஸ், இந்த ரெண்டு கலரோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது 163,900. கிரே கலர் வந்து 165,736. அதுக்கப்புறமா ரெப்பர் பிளாக், ரெப்பர் ப்ளூ, ரெப்பர் ரெட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா 168,900, சரிங்களா? இதான் இதோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸு. அப்புறமா மேக்ஸிமம் இதோட ஆர்ஸ் பவர்னு பார்க்கும்போது 20.2 வந்து கொடுத்துருக்காங்க. டார்க்னு பார்க்கும்போது 27, 349 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சாதாரண சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான், சாதாரண ஏர் கூல் டெக்னாலஜி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வருது, ஃபியூல் இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி தான், 13 லிட்டர் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி வந்து இருக்குது. டாப் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 115 கிலோமீட்டர் பர் ஹவர். மைலேஜ்னு பார்க்கும்போது சாலிட்டாக உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டர், சரிங்களா? கண்டிப்பாக 350 சிசியில் மைலேஜ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பாக, சரிங்களா? பெர் லிட்டருக்கு ஒரு 30 அவ்வளோதான் கிடைக்கும். டயர்னு பார்க்கும்போது 17 இன்ச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து ரெட்ரோ மாடலில் உங்களுக்கு வந்து சிங்கிள் டிஸ்க் வருது, அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் சின்ன ஏபிஎஸ் வருது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்போக் வீல் வந்து ரெட்ரோ மாடலில் வருது. கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரெட்ரோ மாடல், சரிங்களா? அதான் பேசிக் மாடல். ஆனால் அதுவே மெட்ரோ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டூயல் டிஸ்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டூயல் சின்ன ஏபிஎஸ்ஸுமே இருக்குது, சரிங்களா? ஆனால் அதில் வந்து அலாவியில் வந்துடுது, சரிங்களா? ஸோ ரெட்ரோவில் உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல் தான், ஆனால் மெட்ரோவில் உங்களுக்கு வந்து அலாவியில் வந்துடுது, அதனால தான் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது வண்டியில் வந்து அந்த டெலஸ்கோபிக் டைப் வந்துடுது. ரியர்னு பார்க்கும்போது உங்களுக்கு சாக அப்சார்பர் வந்துடுது. வண்டியோட ஓவரால் வெயிட்னு பார்க்கும்போது 177 கிலோ. க்ரோன் கிளின்ஸ் பார்க்கும்போது 150 எம்எம். அப்புறமா கன்சோல் பார்க்கும்போது டிஜிட்டல் வந்து ஹேண்ட்லாக் கொடுத்துருக்காங்க, ஆனால் செமி டிஜிட்டல் தான், சரிங்களா? இது வந்து ரெட்ரோவில், மெட்ரோவில் அதே தான், ஆனால் கொஞ்சம் வந்து செமி டிஜிட்டல் வந்து கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெட்ரோ கண்டரில் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஹேலஜன் தான், சரிங்களா? ஆனால் அதுவே மெட்ரோ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரும் டெய்லைட்டும் எல்இடி வந்துடுது, ஆனால் ஹெட்லேம்ப் வந்து சாதாரண ஹேலஜன் பல்ப்பு தான். மற்றபடி லோ ஃபீல் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், சர்வீஸ் டூ இண்டிகேட்டர், ஸ்டாண்ட் அலாரம், ஹில் சிச்சி, சரிங்களா? இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துடுது. ஸோ அவ்வளோதான். லுக் வைஸ்னு பார்க்கும்போது ரெட்ரோவை விட மெட்ரோவில் உங்களுக்கு அந்த ரெப்பல் பிளாக், ரெப்பல் ப்ளூ, ரெப்பல் ரெட்டு, இந்த மூணு கலரும் வந்து பார்த்தாங்க சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும், சரிங்களா? அதனால தான் இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இப்போ இதோட ஆன்ரோட் பிரைஸ்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு 175,000 வரும் ரெட்ரோ மாடல். அதுவே மெட்ரோ மாடல்னு பார்க்கும்போது 195,000 வரும், சரிங்களா? இதான் இதோட ஆன்ரோட் பிரைஸ். 1.75 லேக்ஸ் டு 1.95 லேக்ஸுக்குள்ளே இதோட ஆன்ரோட் பிரைஸ் வந்து இருக்கும்.